Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel, Chalma's Happy Vlog. So, ellarum eppadi irukkeenga? Naangalum romba santhoshama happy-a irukkom. So, neengalum ellarum romba santhoshama happy-a irukkeenga nambarum. So, innikku nama channel la vandu oru Meesho haul video da paakaporum. So, na enoda kitchen ku vandu theviyana sila products ella vandu na vaangirken. So, adellame vandu ungalukku kaatradhukaga da indha video vandu na make pannirken. And ipo vaanga video ku pola. And idhu dhaan neenga first time enoda video paakuringa appadina andha subscribe button click panni bell icon-um click panni vechukenga. Appo dhaan na podra video ellame eduthu ungalala paaka mudiyum. And nariya vlogs ella vandu upload panirken. Adha poi paarenga. Pidichina kandippa nama channel-a vandu subscribe panni support pannunga. And ipo vaanga video ku polam. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு. ஆக்சுவலாக என்னோடய கிச்சனுக்காக நான் இது வந்து வாங்கியிருக்கேன். கிச்சன் டேப் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளாக இருக்குது. இந்த சைடும் அந்த சைடும் வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியுது. ஸோ என்னோடய டேப் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேப் வந்து எனக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாகவும் இருந்தனால நான் இது வந்து வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 126 ரூபீஸ். ஸோ நல்லா அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து இது வாங்கினேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து போகலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஹோல்டர். ஆக்சுவலாக இது வந்து பேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பேக்கிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஹோல்டருமே கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி கழட்டுனா அந்த இடத்துல அந்த க்ளூவோட அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த அச்சு மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராடக்ட் மாதிரி தான் வந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டெய்னர்ஸ், எனக்கு தால் அப்புறம் ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக கண்டெய்னர்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக வாங்கின கண்டெய்னர் தான் இது. இது வந்து 750 ml கெப்பாசிட்டி இருக்கிற கண்டெய்னர், பிளாஸ்டிக் தான். இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த மேலே இருக்கிற அந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப நார்மலான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். நம்ம பஜார்லலாம் வாங்கினா எப்படி கிடைக்குமோ அந்த குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 258 ரூபீஸ். ஆக்சுவலாக நான் வந்து மீஷோவில் அந்த இமேஜ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வெளில நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலரில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து ரொம்ப டைட்டாகவே இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே நான் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சீக்கிரமாகவே. இப்போது அடுத்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ்க்கு வந்து எனக்கு கிடச்சது ஆஃபரில். ஸோ ரொட்டேட்டிங் ட்ரே, இது வந்து கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கூட இது அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரெண்டு இடத்துல தேவைப்படும், கிச்சன்லேயும் வேணும் அண்ட் ஃப்ரிட்ஜ்லேயும் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டெனும் வந்து வாங்கியிருந்தேன். 99 ரூபீஸ்க்கு வந்து இது நல்ல வார்த்தை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே கலரில், சாண்டில் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட். ஆக்சுவலாக நம்ம கிச்சனில் வந்து அதிகமாக எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது, மேலே ஒரே ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய திட்டு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம கிச்சனில் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு நல்ல ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 248 ரூபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. ஸ்டீல், ஆக்சுவலாக நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த பிளாக் கலராக இருக்கிறனால எனக்கு இனிமேல் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வந்து வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஆனால் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்தளவுக்கு தான் இருக்கும். நம்ம சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் டப்பாலாம் போல் அதெல்லாம் வந்து அழகாக வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால நான் வந்து இது வாங்கினேன். 248க்கு இது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸு. ஸோ பேஸ்கெட் வந்து எதுக்குன்னா இப்போ நம்ம நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, மந்த்லி க்ராசரி மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக. இல்லை கொஞ்சம் ஏதாவது தால் ஸ்பைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குகிறோம், கொஞ்சமாக வந்து பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதியெல்லாம் வந்து எடுத்து வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மூணுமே வந்து மேலே லிட்டோடு வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து எவ்வளோக்கு வந்துச்சுன்னா 325 ரூபீஸ்க்கு வந்து இது நான் வாங்கினேன். மூணு பாக்ஸ் வந்து 325.
சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ், நமக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. லிட்டோட வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் இங்கே பஸாரில் இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸ் பார்ப்பேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 150 கம்மி வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து எனக்கு 325 3 வர்றது வந்து நல்ல ஒரு கொம்போ ஆஃபர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இது வாங்கினேன் நான். அண்ட் இது எல்லாமே நான் என்னோடய கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் சீக்கிரமாகவே வீடியோவில். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் மீஷோலேருந்து வாங்கலை, வெளியிலேருந்து வாங்கினேன். அண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது மீஷோவில் வந்து ரொம்பவே ப்ரைஸ் கம்மி. நான் வாங்கின அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் 400 ரூபீஸ் அதிகமாக கொடுத்து நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப 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 கவலையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் மீஷோவில் வந்து 250-300 தான் வருது. பட் நான் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 600 நான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது. அதனால் இனி அந்த சைடே போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. பட் 600 அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லுவேன். மீஷோவில் எடுத்திருந்தோன்னா எனக்கு கம்மியாக கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டில் போகலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக என்னோடய கிச்சனுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தோணும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அது வாங்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சால்ட் போடுற சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி, எல்லாமே வந்து கிளாஸு. ஸோ இதெல்லாம் வந்து காம்போ ஆஃபரில் வந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து வந்து 268 ரூபீஸ் எனக்கு கிடச்சிது. இது கூட வந்து ஒரு ப்ரஷ்ஷும், இந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆயில் ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷும் ஒரு ஸ்பேச்சுலாகவும் வந்து சின்ன சின்னது தான், ரொம்ப குட்டி குட்டி, ஒரு 20 ரூபீஸ் வருத்துள்ள அதுவும் கிடச்சிது. ஸோ அது வந்து மிஸ் ஆயிடுச்சு, எங்கே வச்சேன் அப்படின்னு தெரில. அதனால தான் நான் வந்து இது மட்டும் காட்டுறேன். அண்ட் இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். ஆயில் டிஸ்பென்சர் சூப்பராகவே இருக்குது, யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அண்ட் நம்ம சேனலில் சீக்கிரமாகவே ஒரு கிச்சன் மேக் ஒரு வீடியோவும் வரும். ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு போட்டதுமே வந்து வரும். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிது. இப்போ லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் வாங்கினேன். இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், 6 பீஸ் இருக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதோட ப்ரைஸ் வந்து 325 நான் வாங்கும்போது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நான் நினச்சதை விட வந்து பெருசாகவே இருந்துச்சு இந்த கண்டெய்னர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேப் வந்து ரொம்பவே வந்துட்டு லூஸாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பட் இது ஏர்டைட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. சுத்தமாகவே வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குது. இனி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் போடுறேன். அண்ட் இந்த பாட்டிலோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப மெலிசான குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரியான குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு 325 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் சைஸ் வழியாக பார்த்தா நமக்கு வந்து ஒர்த்து, பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட டிசைன் வந்து சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன லைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெலைக்கானை க்ளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்லாம் வலைக்கம்.